ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கும், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிடலாம். வாங்கி இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதை நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம கேக் பண்ண போகிறோம். இதில் வந்து கீயோ ஆயிலோ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேக் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வரும். அதுக்காக இப்போ ஒரு பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம நார்மலாக படிக்கிற ஒயிட் கலர் பேப்பர், நோட் பேப்பர் கூட இந்த மாதிரி கட் பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ நான் பட்டர் பேப்பரும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு உரத்தில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையோட ஒயிட் கலர் எடுத்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரோ அல்லது ஹேண்ட்விச்சோ வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பீட் பண்ணுற பாத்திரமும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 4 முட்டையோட வெள்ளைக்கரு வந்து எவ்வளோ சூப்பராக நுரைச்சி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து 3 தகுனியாக சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டையை எவ்வளோ தூரம் பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ நான் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த சுகர் கரைகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையோட மஞ்சள் கருவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி 3 தகுனியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணுற விட இப்படி தனித்தனியாக பீட் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக வரும். முட்டை வந்து நல்லா நுரைச்சி வரும். இந்த மாதிரி மீதம் இருக்கிறதையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது கூட 1 ஸ்பூன் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், வெண்ணிலா எசன்ஸ். இந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எக்கு வந்து நல்லா பீட் பண்ண பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மாவு, மைதா மாவு வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து 3 தகுனியாக சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம்னா, நம்மளுக்கு இந்த எக்கில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எக்கில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் அப்படியே இருந்தால் தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ நான் வந்து மாவு வந்து 3 தகுனியாக சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு பேஜ் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி போட்டு நம்ம இதை வந்து ஈவனாக கலந்து விடணும். ஒரு பேஜில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் அண்ட் கட் அண்ட் மெத்தடில் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி கலந்து விடணும். இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நமக்கு நம்ம எக்கில் உள்ள ஏர் பபிள்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு இருக்கும். அதனால் கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபோல்ட் அண்ட் கட்டன் மெத்தட்லேயும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ பாருங்கள், நான் திரும்பியும் மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தகுனி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் வந்து அப்படியே இருக்கும், எக்கில் உள்ள ஏர் பபிள்ஸ். அதனால் ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும், நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நல்லா இந்த மாவெல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து எடுத்துக்கோங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக கலக்கியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம கேக் டின்ல வந்து அப்படியே கேக் பேட்டரை வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக விழுகணும். இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது, நல்லா ஸ்பாஞ்சியாகவும் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து கேக் பேட்டரை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஈஸி தான், பிகினஸ் கூட பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கோ இல்லை ஒரு குச்சியோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒன்று போல் ஈவனாக வரும், மேலே உள்ள லேயர் வந்து சமமாக வரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டேப் பண்ணணும். டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா டேப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை நான் வந்து ஆல்ரெடியே 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து கேக் டின்னை வச்சு கேக் பேக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை உள்ளே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 25-30 நிமிஷம் நம்மளுக்கு பேக் ஆகி வந்துடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சோ நைஃப் வச்சோ நம்ம குத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். வந்துட்டால் நமக்கு கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் நல்லா குக் ஆகிட்டு இதை வந்து இதிலருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற விட்டுருவோம். ஆறினதுக்கப்புறம் உரங்களை எடுத்து விட்டு எடுக்கணும். இது நல்லா ஆறின பிறகு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு இதை கேக் டின்லேருந்து எப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே உள்ள பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.